வணக்கம். நம்ம எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்த PGTRB நோட்டிபிகேஷன் இன்று 9/9/2021 TRB-ஆல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாசமே நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ அந்த நோட்டிபிகேஷனை ரிவைஸ் பண்ணி புது நோட்டிபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் என்னைக்கு ஓபன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 16/9/2021 பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓபன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 17/10/2021 அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் 13/14/15 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி TRB அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா TRB-ல 2098 போஸ்ட் அடங்கிய நோட்டிபிகேஷன் பிப்ரவரி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ இப்ப ரிவைஸ்டு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த நோட்டிபிகேஷன்ல 2207 வேகன்சி அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 5-ல் இருந்து ஒரு 10 வேகன்சி ஆட் ஆயிருக்கு. அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா 271 வேகன்சியும், இங்கிலீஷ்ல 192 வேகன்சியும், மேக்ஸ்ல 114 வேகன்சியும், பிசிக்ஸ்ல 97 வேகன்சி, கெமிஸ்ட்ரியில 191 வேகன்சி, ஜுவாலஜியில 109 வேகன்சி, பாட்டனியில 92 வேகன்சி, எக்கனாமிக்ஸ்ல 289 வேகன்சி, காமர்ஸ்ல 313 வேகன்சி, ஹிஸ்டரியில 115 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 44 வேகன்சின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒரு 4-ல் இருந்து ஒரு 5 சீட் கூடுதலா ஆட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 2068-ல் இருந்து 2207 காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 139 காலி பணியிடங்கள் இந்த நோட்டிபிகேஷன்ல கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன்ல ஏஜ் லிமிட் அப்படிங்கறதையும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் அனௌன்ஸ் அதே ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. அதாவது ஜூலை 2021 வரைக்கும் ஓசி கம்யூனிட்டியா இருந்தா 40 வயசுக்குள்ள இருக்கணும். அதே பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியா இருந்தா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது 45 வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். சோ உங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போர்ட்டல் 16-ஆம் தேதி ஓபன் ஆகுது. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17, அதாவது அடுத்த மாசம் 17 அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் டைம் இருக்கு. அதாவது 9-10 இந்த 2 மாதத்துல நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணாதான் நம்ம நவம்பர்ல எக்ஸாம் எழுத முடியும். அதனால நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில பாத்தீங்க அப்படின்னா இந்த PGTRB-க்காக ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. இந்த ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க பிளே பண்ணி படிச்சுக்க முடியும். ஒவ்வொரு யூனிட்டும் பாத்தீங்கன்னா 10-15 மணி நேரம் நடத்திருப்பாங்க. சைக்காலஜி உட்பட 150-200 மணி நேரத்துக்கான வீடியோ அடங்கிய தொகுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். அதோட இந்த ஸ்டடி மெட்டீரியல் வச்சு படிக்கும் போது உங்களால இந்த PGTRB எக்ஸாம ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். இதை பத்தி மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.